வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் இன்னைக்கு டே செப்டம்பர் 5. இப்போ நமக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை அட் 7142 அப்படின்ட்டு நமக்கு பைக்கால் வந்திருக்கு. மேல இருக்க கிரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறதான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஓப்பன் ஆகிற அந்த கேண்டில்லையே ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் ஃபிக்ஸடாக வந்துடும். அடுத்து மேலே இருக்க டார்கெட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்டுன்னு நமக்கு வந்து ரெண்டு விதமான டார்கெட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டாரட் ஒரு சேஃப் ட்ரேட் காண்டி 7159, இது பார்த்தீங்கன்னா ஒரு 17 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த 17 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் எப்படி மேலே மூவ் பண்ணுது, டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம டெய்லி நம்மளுடைய வீடியோஸில் பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆயிருக்கு இந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுது, எந்தளவுக்கு மூவ்மெண்ட் தருது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 8 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்டான 7145 ரேஞ்சில் தான் இவ்வளோ நேரம் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் இப்போ ஸ்டெப் அப் ஆகி 7150 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இப்போ பாருங்கள் 7155 வரைக்கும் மேலே அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்னமும் ஒரு 5 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ பைட்டன்னா கிரீன் கலர். ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ வரைக்கும் பாருங்கள் நமக்கு ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் அதே சேம் கலராகவே இருக்கும். ஸோ யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, அதிலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ட்ரெண்ட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது, நம்ம என்ட்ரி வந்து பையிங் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கு வந்துக்கலாம். இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு உங்களுடைய ஓன் மெத்தடாலஜி இருக்கும். ஜஸ்ட் ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சாலே ஓனாக ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஓன் செட் ஆஃப் டார்கெட்ஸ் வச்சு பண்ணிக்கிறவங்களும் இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ட்ரி மட்டும்தான் எனக்கு கன்ஃபியூஷன், டார்கெட் நான் பார்த்துப்பேன்னு நினைக்கிறவங்களும் இதை ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் வர்ற கால்ஸை வச்சு இதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு கிடைச்ச கால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி 7165 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 20 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.